ஐயா, தாங்கள் தமிழர்களை காட்டு மிராண்டிகள் என்கிறீர்களே, அதன் காரணத்தை கூற முடியுமா? அது இக்காலத்துக்கும் பொருத்தம்தானா என்று தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு பயன்பெறுவோம். உலக அதிசயங்களை புரிந்து கொண்டால்தான் நமது முட்டாள்தனங்கள் நமக்கு தெரியும். இன்னும் உலகம் எந்த அளவுக்கு மாறும் என்று சொல்லுவதற்கில்லை. இன்றும் 4-5 வருடங்களில் மனிதன் தானாகவே பறப்பான். எப்படி என்பீர்கள்? பறக்கக்கூடிய எந்திரத்தை முதுகில் கட்டிக்கொண்டு விசையை திருப்பினால் தானாகவே பறக்க ஆரம்பித்து விடுவான். இப்படிப்பட்ட புரட்சிகரமான மாறுதல் காலத்தில் 200 டன் விறகின் மேல் ஒரு முழ சிலையை வைத்து 2000-3000 முட்டாள்கள் இழுக்கிறான் என்றால் நாமெல்லாம் காட்டு மிராண்டிகள் என்பதற்கு இதை விட வேறு அத்தாட்சி என்ன வேண்டும்? தமிழர்கள் அன்று மட்டும் காட்டு மிராண்டியாக இருக்கவில்லை, இன்றும் கூட தமிழர்கள் காட்டு மிராண்டிகளாகத்தான் இருக்கிறார்கள். 100க்கு 2 பேர், அதுவும் திராவிடர் கழகத்தார்கள் இருப்பார்கள் மனிதனாக பகுத்தறிவு உடையவர்களாக. பாக்கி எல்லோரும் கடவுள் பக்தர்கள், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள், பறவைகளை கண்டால் கன்னத்தில் போட்டுக் கொள்கிறவர்கள். இவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள் அல்லாமல் வேறு என்ன? இழிவு நீக்க பாடுபட வேண்டியது தமிழரில் யாரோ ஒருவர். தமிழர்களை பதவியில், சபையில், பொதுமக்கள் அறிய விளம்பர பெருமையில் வைக்க வேண்டியது யாரோ ஒருவர். அதன் பலனாய் மனிதனானவர்கள், பதவி பெற்றவர்கள், விளம்பர வேட்கையால் வெற்றி பெற்றவர்கள், ரசவாதம் போல் நோட்டு அச்சடிப்பவர்கள் போல் கோடீஸ்வரர்கள் ஆனவர்கள், உச்சத்தில் ஏறியவர்கள். செய்ய வேண்டியதும் செய்வதும் செய்ததும் பார்ப்பன புன்சிரிப்பை பெற முயற்சிப்பதே என்றால் எதிர்காலத்தில் தமிழன் நிலை என்ன ஆகும்? இவ்வாறு தமிழர்களின் நாளைய நிலை குறித்தும் கவலைப்படுகிறவர் தந்தை பெரியார் அவர்கள். திருந்த வேண்டிய தேவை என்ன என்பதை முன்னேறிய தமிழர்களுக்கு உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமான வினாவையும் அமைத்து நம்மை தந்தை பெரியார் அவர்களுடன் உரையாட வைத்திருக்கிறார்கள். நாள்தோறும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்தெடுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.